பெங்களூர் எதுக்குன்னா மைக் வாங்கணும் யூடியூப் சேனலுக்காக. ஸோ அதனால் கௌதம் வந்துட்டு ஆன் தி வேல இருக்காரு. ஸோ அவர் வந்த உடனே ஸ்ட்ரைட்டாக பெங்களூர் போயிட்டு மைக் வாங்கிட்டு தென் அங்கேருந்து இன்னொரு பிளான் இருக்குது. ஸோ அப்படியே என் கூட அப்படியே ட்ராவல் பண்ணுங்கள். ஸோ தட் யூ வில் நோ அண்ட் ஸ்டே டியூன்ட். ஆக்சுவலி வந்துட்டு அதாவது டெய்லியுமே வந்துட்டு வீலாக் பண்ணலாம் அப்படின்ற ஒரு ஐடியா தான். அண்டு பிகாஸ் வந்துட்டு கௌதம் வந்துட்டு என்ன சொல்லிட்டு இருந்தாருனா, நீங்கள் வந்துட்டு ப்ராப்பராக மெயின்டைன் பண்ண மாட்டேன்றீங்க, போதுமான அளவுக்கு கண்டென்ட்ஸ் கிடையாதுரா, டெய்லியும் வந்துட்டு வீடியோ போடுங்க, ஸோ தட் வந்துட்டு அப்போ தான் வந்துட்டு உங்களுக்கு ஒரு நல்ல ரீச்சே கிடைக்கும், இல்லைனா வந்துட்டு இதெல்லாமே வந்துட்டு பாயிண்ட்லெஸ் பண்ணுறது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாரு. ஸோ அதனால தான் வந்துட்டு சரி ஓகே, நம்மளோட டெய்லி லைஃப்பில் ஒரு ஃபோட்டோகிராஃபரோட லைஃப்பில் என்னென்னலாம் நடக்குது அது எல்லாமே டாக்குமெண்ட் பண்ணலாம், அண்ட் இப்போ பர்டிகுலராக என்னோடய லைஃப்பில் என்னென்னலாம் நடக்குது அது எல்லாமே டாக்குமெண்ட் பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஐடியா தான். ஸோ பிகாஸ் என்னென்னா, நான் டெய்லியுமே வந்துட்டு யாரையாவது ஒரு ஆளை மீட் பண்ணுவேன், இல்லைனா டெய்லியுமே வந்துட்டு ஏதாவது ஒரு விஷயம் படிக்கிறதாகட்டும், மூவி வாட்சிங். ஸோ இதுக்கப்புறம் நிறையா இருக்க போகுது. பிகாஸ் என்னென்னா, இன்கேஸ் வந்துட்டு ஏதாவது ஒரு மூவி பார்த்தேன் அப்படின்னா அதை பற்றி ரிவ்யூ போடுவேன், அண்ட் ஏதாவது ஒரு புக்கு படித்தேன் அப்படின்னா அதை பற்றி ரிவ்யூ, அண்ட் கார்டனிங் நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் கார்டனிங் வீடியோ நான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு, பட் அன்ஃபார்ச்சுனேட்லி பண்ண முடியல. ஸோ ஐ ட்ரை டு கீப் இட் அப். ஆக்சுவலி வந்துட்டு என்னன்னா, எங்கள் அம்மா செம்ம காண்டில் இருக்காங்க, பிகாஸ் கடையில் கொஞ்சம் வேலை சொல்லியிருந்தாங்க, வேலை செய்யலை. ஸோ நான் அப்படியே கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் கிளம்பிட்டேன். ஸோ அதனால் ஷீ சூப்பர் பிஸ்ட் ஆஃப் அட் மீ அண்ட் யா. ஸோ இதுதான் எங்கள் ஏரியா, அண்ட் யா இந்த ஏரியாவில் தான் நீங்கள் பா ஷார்ட் ஃபிலிம் நீங்கள் பார்த்துக்கப்பீங்க. ஸோ யார் போடணும் முடிவு பண்ணிட்டோம். சரி நான் கூப்பிட்றேன், அந்த டிரைவிங்கில் இருக்கேன், அதான் நான் வந்துடுவே கூப்பிட்றேன். பை. பாதிதான் தெரியும், இல்லனா மண்டைக்கு மேல கட் ஆயிருக்கும் இல்லனா கீழ கட் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். பிகாஸ் இது வந்துட்டு 28 to 75 mm, அண்ட் விரைவில் வந்துட்டு கௌதம் வந்துட்டு எனக்கு ஒரு 50,000 rupees கொடுத்து 15 mm எல்லாம் வாங்கி தரேன்னு சொல்லியிருக்காப்ல. எங்கயோ போயிட்டடா நீ, எங்கயோ போயிட்ட, என்னையும் மதிச்சு ஒரு ரூபா ரெண்டு ரூபாலாம் கிடையாதுடா, 500 rupees கேட்ட பத்தியா, பெருமையா இருக்குடா, ரொம்ப பெருமையா இருக்கு. ஆனா 500 rupees கேட்ட உனக்கு இந்த அண்ணனால 5 paisa கூட கொடுக்க முடியலன்னு நினைக்கும் போறா தம்பி. என்னதே 30,000 rupees தெரியும், அண்ட் எனக்கு தெரியல இப்போ எந்த அளவுக்கு என் மண்டை போயிருக்கு, வாய் கீழே போயிருக்கா மேல போயிருக்கான்னு தெரியல, மேலதான் போயிருக்கும் நான் நினைக்கிறேன். அங்கிருந்து ரிட்டர்ன் வந்துட்டு அண்ட் இன்னொரு பிளான் ஒண்ணு இருக்கு. என்ன அப்படின்னா சஸ்பென்ஸ், கூட வரணும் சஸ்பென்ஸ் ஆகுது. ஓகே ப்ரோ, கோப்ரோ ஒன்று வாங்கிட்டா ப்ரோ. என்ன வாங்கி தரலாம், பெரிய பெரிய வார்த்தைலாம் பேசுறேன், உங்களால முடியும் ப்ரோ. எங்களமா என்ன, நீங்க என்ன யூடியூப் பண்ணிட்டு இருக்கீங்க, நீங்க தான் வேலைக்கு போறீங்க, என்ன
பேஷனே வந்து ப்ரொஃபஷனாக மாறிட்டா அதுதான் லைஃப், வேற என்ன அதுக்கு மேலே எக்ஸாக்ட் சொல்லுங்க. கரெக்ட் தான் ப்ரோ, இல்லைன்னு சொல்லலை. பட் ஆனா அதே நேரத்துல வந்துட்டு அதுக்கான நெகட்டிவ் சோத்துக்கு வழி இல்லைனா கூட நமக்கு சந்தோஷமா சந்தோஷமா இருக்கும் இருக்கும். ஆனா சோகு தானே முக்கியம், சில நேரத்துல ஒரு வெறி வரும், வெறி ஆமா. இதே நீ வந்து வேலைக்கு போயிட்டு வருத்தப்பட்டுட்டு காலம் ஃபுல்லா நல்லா சோர்த்தினா கூட ஒழுங்கா இறங்காது. அனுபவத்துல ரொம்ப வாங்கிருக்கீங்கன்னு போல, ரொம்ப வாங்கினால சொல்றேன். அதனாலதான் எங்கனாலும் ஓடி ஓடி வந்துடுறேன், விட்டுட்டு போயிடாதீங்க, விட்டு போயிடறேன் கெஞ்சி கெஞ்சி கூப்பிட்டு இருக்கேன். ஆனா விட்டு போயிடறாங்க, நல்ல சூட்டுக்கு போற விட்டுருவானுங்க. காது குத்து இந்த மாதிரி இருக்குன்னா முக்கு சோக்கு கூட்டு போவானுங்க. இல்ல அவங்க ஆக்சுவலி வந்து என்னன்னா ஃபேஷன் ஷூட்டு இல்லைன்னா மாடல்ஸ் வச்சு ஷூட் பண்ணும் போது ஐயோ அப்படிலாம் நான் சொல்ல, நல்லா கொஞ்சம் அப்படியே கெத்தா ஏதாவது கூப்பிடுங்கன்னா இந்த மாதிரி மொக்கையா கூப்பிட்டானுங்கன்னா சொன்னேன். இல்ல இல்ல இல்ல, ஃபேஷன் மாடல்லாம் நான் சொல்ல, ஆம்பளை கூட சேர்த்த கூட நம்ம பார்ப்பேன். இல்ல இல்ல இல்ல, அதெல்லாம் கிடையாது. ஆக்சுவலி என்னன்னா அன்னைக்கு கான்வர்சேஷன் என்னன்னா ஒரு மாடல், நாங்கள் சந்தோஷ் ஈவெண்ட்டுக்கு நாங்கள் போயிருந்தோம். ஸோ அங்கே நான் ஃபோட்டோகிராஃபிக்கு அசிஸ்டண்ட்டாக இவனை கூட்டிகிட்டு போயிருந்தேன், சுரேஷ் மிலிட்ரி மேனை கூட்டிகிட்டு போயிருந்தேன். ஸோ அப்போ வந்துட்டு இவர் உடனே ஃபோன் போட்டு ஒரே சண்டை, ஏண்டா இந்த மாதிரி ஷூட்டுக்கு எங்களை கூப்பிட மாட்டேன், ஆனால் காது குத்துறதுக்கும் அவன் பேர் வைக்கிற அளவுக்கு தான் எங்களை கூப்பிடுவியா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுதான் தலைவர் வந்துட்டு சொல்லிட்டு இருக்காப்ல. அதனால கெஞ்சி கூப்பிட்டனால என்னை ஒரு ஃபங்க்ஷனுக்கு புக் பண்ணியிருக்கான். ஆமாம், கண்டிப்பாக கூப்பிட்டு போகிறேன்னு சொல்லியிருக்கான். ஆமாம், சரி அங்கே போய் நான் இவனுக்கு எவ்வளோ ஹெல்ப் பண்ண முடியுமோ அவ்வளோ ஹெல்ப் பண்ணுறேன். ஆமாம், அது ஆக்சுவலி கொஞ்சம் கைண்ட் ஆஃப் ஒரு பெரிய ஈவெண்ட் மாதிரி. அட் த சேம் டைம் ஃபேஷன் ஷூட்ஸுக்கும் வந்துட்டு சொல்லியிருக்கேன். இப்போதைக்கு வந்துட்டு கம்பெனி பேரில் இருக்க ஒரே ஒரு முக்கியமான ஒரு ப்ராப்பர்ட்டினா இந்த கார் தான். இந்த கார் தான் வழி இல்லை, இந்த ஒரு காரை வச்சுக்கிட்டு தான் நாங்கள் எல்லா வேலையும் பண்ணிகிட்டு இருக்கோம். பட் சோ ஸ்வீட் ஆஃப் ஹிம், எப்போ எது கேட்டாலும், ஐ மீன் எது கேட்டாலும் இல்லை, எப்போ கார் கேட்டாலும் கொடுத்துருவாரு, லோனே சொல்ல மாட்டார். இந்த எது இருக்குன்னு கார் மட்டும்தான் இருக்கு. ஆக்சுவலி நீ பஸ்ல போலான்னு சொன்னேன். ஸோ தலைவர் தான் வந்துட்டு இல்லை இல்லை நம்ம கார்லேயே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. மழை எப்போ வேணாலும் வரும். ஆமாம், ஸோ அதனால என்ன இறங்கி. அண்ட் ஆல்சோ வந்துட்டு கார்ல போகிறதுனால லிவரேஜே இருக்கு, அழகாக ஜாலியாக பண்ண முடியும். பஸ்ல போனால் ஆடிக்கிட்டே இருக்கும், கண்டக்டர் பார்ப்பான் ஏதாவது. இல்லை இல்லை அப்படி கிடையாது. நெவர் கிவ் அ டேம் அபவுட் யுவர் சரௌண்டிங்ஸ், பிகாஸ் உங்களை சுற்றி யார் என்ன பார்த்தாலும் சரி, என்ன சொன்னாலும் சரி, கண்டுக்கவே கண்டுக்காதீங்க. ஜஸ்ட் டூ வாட் யூ லைக், அவள் தான். அதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் நான் பார்க்குறேன். இப்படி அந்த பக்கம் மட்டும் விண்டோ ஏற்றிட்டீங்க, இந்த பக்கம் மட்டும் விண்டோ ஏற்றலை, ஃபுல்லாக நாய்ஸாக இருக்கும், செம வேற லெவல். இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா பாதி ஆடியோவே கேட்காதுன்னு நினைக்கிறேன். இன்கேஸ் கேட்கலன்னா கேட்கணுன்றதுக்காக எடுக்க மாட்டேங்கிறான். ஆமாம், கேட்கணுன்றதுக்காக தான் இப்போ வந்துட்டு பெங்களூர் போயிட்டு மைக்கே வாங்குறோம். ஸோ அதுதான். அண்ட் இதுக்கப்புறம் வந்துட்டு நாங்கள் பாட்டு போட்டு மச்சாக்கோ மால் பண்ண போகிறோம். ஆக்சுவலி என்னடா ட்ரிப்பு ஸ்டார்ட் ஆன ஜாலியில் நான் அப்படியே என்ன பண்ணிக்கிட்டேன்னா அந்த எமிஷன் கண்ட்ரோல் அப்படின்ற ஒரு மேட்டரே நான் மறந்துட்டேன். ஸோ ஆக்சுவலி கௌதம் ப்ரோ வந்துட்டு நான் சொல்கிறேன், யோ கமுனியா கமுனியா நம்ம மேலே தான் மிஸ்டேக் அப்படின்றான். தலைவர் யோ எங்ககிட்ட எல்லாமே இருக்குது, எங்ககிட்ட எல்லாமே இருக்குது அப்படின்னு சொல்லி கத்தி ஒரு சீன் பண்ணிட்டாப்புல எங்கள் தலைக்கு எவ்வளோ தில்லு பற்றியா. ஸோ அதனால் அவனும் வந்துட்டு போட்டான் ஒரு 1000-2000 1000 ருபீஸ் ஃபைன் ஆப்பில். அப்புறம் கௌதம் ப்ரோட பவர்லாம் யூஸ் பண்ணி யாரையா இருக்கோ கால்லாம் பண்ணி அது பவர். ஆக்சுவலி என்னன்னா எங்களுக்கு லாங்குவேஜ் ப்ராப்ளம், ஸோ அதனால் கனடா எங்களுக்கு பேச தெரியாது. ஸோ வேற யாரும் கனடா பேசி அவங்க கன்வின்ஸ் பண்ணி சரி போங்க இதான் லாஸ்ட் வார்னிங் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே எஸ்கேப் ஆகி வந்துட்டோம். சரி ஓகே, பெரிய பெரிய இழப்புகள் எதுவும் நடக்கல, பெரிய சிறிய இழப்பு, ரொம்ப மைல்டான ஒரு பெரிய இழப்புல இருந்து தப்பிச்சு பேச்சுக்கு வாங்கியிருப்பான். பேச்சாடா பேசுன, கொஞ்சம் கொஞ்சம் பேச்சா பேசுன. மன்னர் பரம்பரை, மண்ணாங்கட்டி பரம்பரை, நீயே இப்ப மாவுக்கட்டு பரம்பரை ஆகிட்டா. கர்நாடகாக்குள்ள வரவங்க, கார் ஓட்டுறவங்க, EUC சர்டிபிகேட் ப்ளீஸ், அதை வந்து மறக்காம வாங்கி வச்சுக்கோங்க. ஆமா, எக்ஸ்பெக்ட் அன்எக்ஸ்பெக்டட் ஆயிடுச்சு. எல்லா டாக்குமெண்ட் இருக்கு கடைசியில், அந்த டாக்குமெண்ட் எல்லாத்தையும் போட்டுட்டாங்க. ஓகே கைஸ், பை பை. ஸோ ஆல்மோஸ்ட் வந்துட்டோம்.
and currently we are at Bolo store. அப்படி உள்ள போக வேண்டியதான். மைக் வாங்க போறோம். மைக் வாங்க போறோம். ப்ரோ டென்த்து இப்போ பத்தாம் தேதினா கொஞ்சம் ட்ரை பண்ணலாம். அதே கொஞ்சம் கஷ்டம் தான். ஆமாம். நான் ட்ரை பண்ணுறேன். யார்ட்ட இருக்கா என்னன்னு கேட்டு பார்க்குறேன். நான் பார்த்து சொல்கிறேன். மாஸ்க் சீரீஸாக ட்ரீம் ஜோன். ஸோ கைஸ் ஃபைனலி வீடியோ மைக்கு இதை வாங்கி கொடுத்த நல்ல தெய்வம் அங்கே நிற்கிது. ஸோ கண்டிப்பாக அவர் வந்துட்டு சீரியஸாக சொல்லியிருக்காரு நிறையா யூஸ் பண்ணணும் அப்படின்ட்டு. ஹோப் ஸோ தேங்க்யூ ப்ரோ. வணக்கம், நமஸ்தே, நமஸ்கார். நாங்கள் பிக்சர் ஸ்டுடியோலேருந்து வந்திருக்கோம். போலா ஷோரூம். இங்கே வந்து ஏகப்பட்ட வெரைட்டிஸ் ஆஃப் கேமரா அண்ட் கேமரா ரிலேட்டட் திங்ஸ்லாம் இருக்குது. நீங்கள் வந்தீங்கன்னா சீப் அண்ட் பெஸ்ட்டாக கிடைக்கும். அண்ட் குவாலிட்டி ஆல்சோ இல்லை இல்லை குவாலிட்டி ஆல்சோ ஒர்த்தாக இருக்கும். ஜஸ்ட் சீ த ஷோரூம். யோ இது ஆக்சுவலி இது நான் பேச வேண்டிய கண்டென்ட் ப்ரோ. அதனால் யாரோ ஒருத்தர் யாரோ ஒருத்தர் பேச வேண்டியது அவ்வளோதான். ஸோ ஆக்சுவலி என்னென்னா அப்படியே அப்படியே நீங்கள் முடிச்சுக்கிங்க. ஓகே. ஸோ ஸோ கம்மிங் பேக் கைஸ், போலா ஷோரூம் வந்திருக்கோம். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் ஏர்லியாக பிக்கப் ஆகிட்டு இங்கே வந்துட்டோம். ஸோ வீடியோ மைக்கு அண்ட் ஸ்க்ரீன் கார்டு வாங்கியிருக்கோம். ஆக்சுவலி வந்துட்டு இதுக்கு வந்துட்டு ஸ்பான்சர் பார்த்தீங்கன்னா கௌதம். அதனால தான் வந்துட்டு அவர் இவ்வளோ தூரம் டைலாக் லென்த்தியாக டைலாக்லாம் பேசினார். ஸோ தட்ஸ் ஆல். அண்ட் இங்கே எப்போவுமே வந்துட்டு அவரை தவிர அவரை மட்டும் காட்டுங்களேன். ஸோ அந்த பர்சன் தான் வந்துட்டு எனக்கு எப்போவுமே வந்துட்டு போடுறது எல்லாமே அவர்தான். ஸோ ரிமைனிங் இவரு இங்கே வந்துட்டு நல்லா தமிழ் பேசக்கூடிய ஆள் இவருக்கு மட்டும்தான். ஸோ ஐ மீன் நான் பேசுகிற தமிழ் இவர் கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டு ரேட்டெல்லாம் கொஞ்சம் கம்மி பண்ணுறது இதெல்லாம் இவர் மட்டும் தான் பண்ணுவார். அண்ட் ஐ டோன் நோ ஹிம், இஸ் நியூ ஐ திங்க். யூ ஆர் நியூ ரைட்? ஓ குல் குல் குல். ஸோ தட்ஸ் இட் கைஸ். ஸோ இங்கே இன்கேஸ் உங்களுக்கு ஏதாவது ஆப்போ மேபி அவங்க இருந்திருக்க மாட்டாங்க. ஆமாம். ஸோ இன்கேஸ் ஏதாவது கேமரா எக்யூப்மெண்ட்ஸ் இல்லை கேமரா ரிலேட்டட் ஸ்டாஃப் எது வேணாலும் நீங்கள் இங்கே வாங்க. யோ அஃபோர்டபுள் ப்ரைஸ் அண்ட் அஃபோர்டபுள் ப்ரைஸ் தான் சொல்லுவேன். சம்டைம்ஸ் சீப். ஓகே. ஸோ அவ்வளோ பேக் டு ஒசூர். அண்ட் எல்லாமே வாங்குவோம், வெயிட் பண்ணுவோம், வாங்குவோம், எல்லாமே வாங்குவோம். ஆல் இட் ஆல் பிலாங்ஸ் டு அஸ். கட் கட். பை. நல்லாவே கேட்கும். ஸோ மைக் வாங்கியாச்சு அண்ட் வேர் ஜஸ்ட் மூவிங் ஆன். ஸோ பார்க்கலாம் எப்படிலாம் இருக்குன்ட்டு. நினைக்கிறேன் போங்க போங்க முன்னாடி போயிட்டு. ஸோ ஆக்சுவலி வந்துட்டு முடிஞ்சிடுச்சு, பர்ச்சேஸ் இஸ் ஓவர். அண்ட் ஆப்வியஸாக வந்துட்டு உங்களுக்கு இப்போ வந்துட்டு நாங்கள் பேசுகிறது வந்துட்டு இன்னும் கொஞ்சம் ஆடிபிளாகவும் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அண்ட் ஆல்சோ வந்துட்டு இதை யூஸ் பண்ணி கொஞ்சம் கௌதம் ப்ரோ சீரியஸாக சொல்லிட்டாரு, ஒழுங்காக அதை ப்ராப்பராக யூஸ் பண்ணணும்டா, சும்மா வந்துட்டு இந்த ரைட் சைட் ப்ரோ வாங்கிட்டு சும்மா வந்துட்டு டைம் வேஸ்ட் பண்ணிட்டுருக்கக்கூடாது. அண்ட் எந்த அளவுக்கு மேக்ஸிமம் யூஸ் பண்ண முடியுமோ அந்தளவுக்கு மேக்ஸிமமாக யூஸ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஏன்னா வந்துட்டு அவரோட கார்டு தான் தேய்ச்சிருக்கோம்.
போயிட்டு ஆல்மோஸ்ட் 9000 காலி ப்ளஸ் வந்துட்டு பிற செலவுகள் ஒரு 1000 ருபீஸ். வாவ், அதாவது இன்றைக்கி ஒரே நாளில் 10,000 ரூபா காலி பண்ணியிருக்கோன்னு வச்சிங்களேன். செம்ம, டெய்லி இந்த மாதிரி ஒரு ரைடு போயிட்டு வந்தோம்னா முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான், பிச்சை தான் எடுப்போம் கொஞ்சம் நாளில். டெஃபினெட்லி போட்டு விடுவோம். ஆ, வேறு லெவல் தலை. ஸோ இது முடித்த உடனே வந்துட்டு நாங்கள் வந்துட்டு ஒரு கெஃபேக்கு போகிறோம். ஸோ அந்த கெஃபே தான் வந்துட்டு தலைக்கு சர்ப்ரைஸாக வச்சுருந்தேன். அங்கே போயிட்டு காபி குடிக்க போகிறோம். அதாவது அங்கே போய் நான் இதை பற்றி அப்படியே இன்னும் கொஞ்சம் விரிவாக்கமாக சொல்கிறேன். ஸோ